செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. என்னோட அம்மாவுக்கு நவகிரக தோஷம் இருக்கு, இப்பதான் அவங்களுக்கு சூரிய தோஷ பரிகாரத்தை செஞ்சு முடிச்சேன். அடுத்ததா அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அதனால வந்த விளைவுகளை நான் பாத்துட்டேன். அவங்க இப்ப பெரிய பிரச்சனையில இருக்காங்க, அவங்கள காப்பாத்தியே ஆகணுங்கிற கட்டாயத்துல நான் இருக்கேன். அவங்கள காப்பாத்த என்ன பரிகாரம் செய்யணும்னு எனக்கு தெரியல. இந்த நேரத்துல எனக்கு உதவதான் அம்மன் ரூபத்துல நீங்க வந்திருக்கதா நான் நினைக்கிறேன். உங்கள யாருக்காவது நவகிரக தோஷத்தை பத்தி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியலையம்மா. தெரியாதுமா. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்லையே, எனக்கும் தெரியாது. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். உங்க பேரு? மாரியம்மா. நவகிரகங்கள்ல சூரியனுக்கு அப்புறம் ரெண்டாவதா இருக்கிறவரு சந்திரன். அவரோட தோஷம் தான் இப்ப உங்க அம்மாக்கு நடக்குது. சந்திர தோஷமா? நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல மனுஷங்களோட நிதானத்தை காலி பண்ற சந்திர தோஷம், கடைசியா புத்தி சுவாதீனம் இல்லாத நிலைமைக்கு அவங்களை கொண்டு போய் விட்டுரும். நிதானம் இல்லாம நடந்துக்கிறதால சிறைவாசம் போக கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு நிலைமை எங்க அம்மாவுக்கு வரவே கூடாது. சந்திர தோஷம் போறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே பண்றேன். முதல்ல சந்திர பகவான் சன்னதிக்கு போய் பூஜை பண்ணி பகவான வேண்டிக்கிட்டு வந்து நான் சொல்ற நெய்வேத்தியத்தை தயார் பண்ணு. என்ன நெய்வேத்தியம்? பச்சரிசி சாதத்துல கல்கண்டு போட்டு பொங்கல் வை. பொங்கல் வச்சு? கல்கண்டு பொங்கல் வச்சுட்டு என்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரிங்க. அகிலா, சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? என்ன பண்ணனும் சொல்றீங்க? இத பாருங்க, தப்பா கேள்வி கேட்டவன் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். எந்த சூழ்நிலையிலயும் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மன்னிப்பு கேட்க மாட்டான். வேற வழியே இல்ல. நீ மன்னிப்பு கேட்கணுங்கிறதுல பத்திரிகைக்காரங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் தான் சொல்றேனே, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுதான் என்னோட முடிவு. நான் ஒரு தடவை அது தப்புன்னு முடிவு எடுத்துட்டா அதுதான் தப்பு. அவன் தப்பு பண்ணிட்டான். இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சாமிக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க, நான் பூஜை ஆரம்பிச்சிடுறேன். இந்த பொங்கலை நீ சாமிக்கு படைச்சு பரிகாரம் பண்ண போறது இல்ல. சாமிக்கு படைக்க போறது இல்லையா? வேற யாருக்கு படைக்கணும்? மனநிலை பாதிக்கப்பட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு நீ இந்த பொங்கலை கொண்டு போய் கொடுக்கணும். சந்திரன் மனோகாரகன். சந்திர தோஷம் ஏற்படும் போது மனநிலை தடுமாறும், மனக்குழப்பம் ஏற்படும். மனநிலை பாதிக்கப்பட்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க எல்லாருமே சந்திரன் பாதிப்புக்கு உள்ளானவங்க தான். பேசுற வார்த்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால சிறைவாசம், கௌரவ குறைச்சல் இது எல்லாமே ஏற்படலாம். உன் அம்மாவுக்கு இதெல்லாம் வராம தடுக்கணும்னா, சந்திர தோஷம் தீரணும்னா, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த பொங்கலை நீ கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கணும். இதுதான் பரிகாரம். சரிங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நீ கொடுக்கற இந்த பொங்கலை சாப்பிடுற புத்தி சுவாதனம் இல்லாதவங்கள யாராவது ஒருத்தராவது உன்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உன் அம்மாவோட சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். உனக்கு அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா உன் அம்மாவுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகாது.
அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. அவங்க கிட்ட நான் எப்படியாவது ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். நான் அவங்க ஆசீர்வாதத்தோட வரேன். செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.